வணக்கம் நேயர்களே, நெல்லை நெய்பர்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு இந்த வீடியோல முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். முருங்கைக்கீரை பொரியல் செய்ய தேவையான பொருட்கள், ஒரு ரெண்டு கைப்பிடி நிறைய முருங்கைக்கீரை எடுத்து வச்சிருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன், ஒரு ஸ்பூன் கல்லுப்பு எடுத்து வச்சிருக்கேன், ஒரு கைப்பிடி தோரம்பருப்பு கொஞ்சம் வேக வச்சு வச்சிருக்கேன். இது குழையக்கூடாது, குழையறதுக்கு முந்தி எடுத்து வச்சிருங்க. ஒரு குழி கரண்டி தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன், ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு, ரெண்டு காஞ்ச மிளகாய் வச்சிருக்கேன். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு, இப்போ கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் போட்டுருங்க. காஞ்ச மிளகாய் வறுத்துச்சு, வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு இப்போ முருங்கைக்கீரையை போட்டுடலாம். முருங்கைக்கீரை நல்லா வதங்கிச்சு, கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. இதோட உப்பு போட்டிருக்கேன். இதை மூடி வச்சுருங்க, கொஞ்சம் வேகட்டும். வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்க நல்லா கலர் மாறி இருக்கு, வெந்துருச்சு நல்ல முருங்கைக்கீரை. இதோட நம்ம பருப்பு தேங்காய்லாம் போட்டுடலாம். பருப்பு தேங்காய்லாம் போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. இவ்வளவுதான், ஆஃப் பண்ணிடலாம். முருங்கைக்கீரை பொரியல் சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி முருங்கைக்கீரை பொரியலை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.